என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்தில் இருந்து டாக்டர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம ஜாதகப்படி யாரெல்லாம் யாரோட குழந்தைகள் எல்லாம் யாரோட கணவன் மனைவி எல்லாம் உயர்ந்த இடத்திற்கு வருகிறார்கள். இப்போ நம்முடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதா, ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி பாவ கிரகங்களோடு சேராமல் திரிகோணங்களிலே, அதாவது 1-9 கேந்திரங்களிலோ இருக்கிறதா, தன்னுடைய குழந்தைகள் தம்மை விட உயர்ந்தவர்களாக இருப்பார்கள், வருமானத்திலும் சரி மரியாதையிலும் சரி மற்றவர்கள் மதிக்கப்படுவதும் சரி, இந்த உலகத்தில் தம்மை விட மிகப்பெரிய அளவில் உயர்ந்த அளவில் இருப்பாங்க. அப்படியா, அது எப்படி? அப்பா பொருளாதாரத்தில் இருந்த நிலையை விட அவர் உயர்ந்த நிலையில் இருப்பார். அப்பா யாருன்னு இந்த உலகத்தில் தெரிஞ்சதை விட பிள்ளை பல மடங்கு பெரிய அளவில் தெரிந்தவராக இருப்பார். உலகம் போற்றக்கூடிய மன்னரா, உலகம் முழுவதும் தெரிந்தவரா, உலக மக்களுடைய நாயகரா, இதுவெல்லாம் இருக்கும். அப்போ அவர் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் பலம் பெற்றிருக்கிறதா, நிச்சயமாக மகன் நம்மை விட பல மடங்கு உயர்ந்தவனாக, பல மடங்கு படித்தவனாக, பல பேர் அறிந்த தெரிந்தவனாக, அந்த பையன் என் பையன் தாப்பா, அவன் மூலமாக தம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடியவராக இருப்பான். லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று நீங்க பலமான இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பெரிய பிரபலமாக இருப்பீங்க, உங்களை வச்சுதான் உங்க பையன் யார் அப்படின்னு அறிமுகப்படுத்த முடியும். ஏழாம் இடத்தினுடைய அதிபதி உங்கள் லக்னாதிபதியோட பலம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவர்கள் அதிகாரமான பதவியிலே தங்களுடைய மனைவி இருப்பார்கள் அல்லது உங்களுடைய கணவன் இருப்பார், அவருக்காக உறுதுணையாக நீங்க இருப்பீங்க. அப்ப உங்கள் மனைவியினுடைய பெயரை சொன்னால்தான் இவர் அவருடைய கணவர், அப்படியா? அந்த அளவுக்கு அவர் பேர் புகழ் பெற்றவராக அரசியலில் அரசு துறையில மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்றவராக இருப்பார். அப்போ இங்க நம்ம ஜாதகத்தில் இந்த 5-7 எப்படி இருக்கு என்பதை வைத்துத்தான் நம்முடைய மனைவியினுடைய நிலையும் நம்முடைய மகனுடைய நிலையும் நம்ம அறிய முடியுது, நம்முடைய குழந்தைகளுடைய நிலையை அறிய முடியுது. அப்ப இந்த 7 இடத்தினுடைய அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிற போது, அது பலமாக இருக்கிற போது, அது கேந்திரங்களில் திரிகோணங்களில் இருக்கிற போது, நம்மை விட மிக சிறந்த புத்திசாலித்தனமான மனைவி அல்லது கணவன் நமக்கு அமைகிறார். நாம் எதில் முயற்சி செய்தாலும் வெற்றி பெற முடியல, மனைவியை நிறுத்தினால் அவருடைய நம்முடைய கணவனை நிறுத்தினாலும் வெற்றி பெறுகிறார். அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அடையக்கூடிய அமைப்பை அவர்களுக்கு இந்த இடம் அமைத்து கொடுத்து விடுகிறது. அப்போ இந்த காலத்தினுடைய திட்டத்தில் நாம் எவ்வளவு திட்டங்களை தீட்டினாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கென்று ஒரு அமைப்பு இருக்கிறது அல்லவா, அந்த அமைப்பு தான் கிரகங்களுடைய சூட்சுமம். இது எப்படி இருக்கிறது, எந்த நிலையில் இருக்கிறது, யாரோடு சேர்ந்து இருக்கிறது, எப்படியெல்லாம் அதனுடைய முயற்சிகள் இருக்கிறது, எப்படியெல்லாம் அது செயல்படுகிறது, அதனுடைய செயல்பாடு திட்டங்கள் என்ன, இதையெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த ஜாதக கட்டங்களிலே அடைக்கப்பட்டிருக்கிறது. இதுதானே உண்மை, இதுதானே வாழ்க்கை, இதுதானே வாழ்வாதாரம், இதை செம்மைப்படுத்தி இருக்கிறது நமது ஜாதகம். இந்த 12 கட்டங்களுக்குள்ள உன் கணவன் எப்படி, உன் மனைவி எப்படி, உன் மகன் எப்படி, உன் வாழ்க்கை எப்படி, உன் வாழ்வாதாரம் எப்படி, உன் பொருளாதாரம் எப்படி, நீ என்ன செய்ய போகிறாய், நீ எங்கிருக்க போகிறாய், நீ எப்படி வாழப்போகிறாய், உனக்கு எதிரிகள் எப்படி இருக்கிறார்கள்,
என்னவெல்லாம் குறித்திருக்கிறது இந்த ஜாதக கட்டம், முன்னோர்கள் எழுதிய இந்த அற்புதமான பொக்கிஷத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, பழகி கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ விஷயங்கள் அங்கே பொக்கிஷமாக குவிக்கப்பட்டிருக்கிறது. ஜாதகத்தை பார்த்து முன்கூட்டியே உணர்ந்து நாம் செயல்பட்டோமே ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று வருகிறோம். ஜாதகத்தை பார்த்து முன்கூட்டியே திட்டமிடாமல் செய்யக்கூடிய செயல்களால் நாம் தோல்வியுறுகிறோம். தோல்வியடைந்த பிறகு இந்த ஜாதகத்தை தூக்கி ஜோதிடர்களிடம் வருகிறோம். எங்கிட்ட நம்ம பேர் வருவாங்க, நான் இதை அவசரப்பட்டு செஞ்சிட்டேன் சாமி, அப்படி இப்படி. நண்பர்களே, நான் சொல்வதெல்லாம் நீங்கள் என்னுடைய சகோதரர்களாக சகோதரிகளாக சொல்கிறேன். எதை செய்தாலும் ஜாதகத்தை முதல்ல பார்த்துட்டு செய்யலாமாங்கிற முடிவு பண்ணிட்டு அப்புறம் ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சோம்னா வெற்றி பெறுகிறோம், வாழ்க்கையில சிறந்த இடத்துக்கு வர்றோம். வாழ்த்துக்கள் நண்பர்களே, நிறைய பேசலாம், வாழ்க வளமுடன். கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். உங்களுடைய பொன்னான ஆதரவை சப்ஸ்கிரைப் கொடுப்பதன் மூலமா தான் நாங்கள் அடுத்தடுத்து மேலே போகலாம்.